نحمده ونصلي على رسوله النبي الكريم والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن قارون كان من قوم موسى فبغى عليهم وآتيناه من الكنوز ما إن مفاتحه لتنوء بالعصبة وللقوة إذ قال له قومه لا تفرح إن الله لا يحب الفرحين وابتغ فيما آتاك الله الدار الآخرة ولا تنس نصيبك من الدنيا وأحسن كما أحسن الله إليك ولا تبغ الفساد في الأرض إن الله لا يحب المفسدين روى الإمام الترمذي رحمه الله أن رسول الله صلى الله عليه وسلم قال التاجر الصدوق الأمين مع النبيين والصديقين أو كما قال عليه الصلاة والسلام وقال نبينا صلى الله عليه وسلم طلب كسب الحلال فريضة بعد الفريضة أو كما قال عليه الصلاة والسلام إن أريد كل الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எனது அருமை இஸ்லாமிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் என் மீது கடமையாக்கியிருக்கக்கூடிய இந்த புனிதமான ஜும்ஆ என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய கண்ணியமான ஆலயத்தில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். நாம் கூடியிருக்கும் நான் இந்த இடம் இந்த நேரம் இதைகளுடைய மதிப்பையும் மாண்புகளை வாழ்ந்தவர்களாகவும் பள்ளியினுடைய ஒழுக்கங்களை தேடியவர்களாகவும் குறிப்பாக பள்ளியில் இருக்கின்றவரை யாசிக்காக்கூடிய வீரத்தோடு இருக்குமாறும் முழு வாழ்க்கையிலும் அல்லாஹும் அவருடைய திருத்தூர சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்னென்ன விடயங்களை எங்களுக்கு ஏவி இருக்கிறார்களோ அதை அனைத்தையும் எடுத்தெடுக்க முயற்சிக்குமாறும் எவற்றை விட்டெல்லாம் எங்களை விலக்கி இருக்கிறார்களோ அதை அனைத்து விட்டும் முற்றுமுழுதாக விலகி இருக்குமாறும் ஆரம்பத்தில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் உபதேசம் செய்தவனாக ஆரம்பிக்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆரம்பமாக நாம் இருக்கக்கூடிய இந்த நாள் இஸ்லாத்தினுடைய பார்வையில் சையீது ஐயாம் என்று சொல்லப்படக்கூடிய நாட்களின் மிக முக்கியமான ஒரு நாள். இது இன்றைய இந்த கிழமையுடைய வெள்ளி மாத்திரமல்ல, எமது வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய அமல்களால் நிரப்பப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு நாள். குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய அமல்கள் குறித்து எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கக்கூடிய ஒரு சில விடயங்களை ஆரம்பமாக நினைவூட்ட விரும்புகிறேன். அதில் முதலாவது, இந்த நாளில் எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமான அளவுக்கு ஸலவாத் சொல்வதை வளமையாக்கிக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சத்திய தோழர் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், என்னுடைய ஜிக்ருக்காக என்னுடைய அவுராதுகளுக்காக நான் ஒரு நாளைக்கு எவ்வளவு நாட்களை எவ்வளவு நேரங்களை ஒதுக்கியிருக்கிறேனோ அதில் உங்கள் பெயரால் செலவாக செல்வதற்கு எவ்வளவு நேரத்தை பிரித்து கொள்ள வேண்டும், ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்ட பொழுது நரிசன ஆலை செல்லும் அவர்கள் நீ விரும்பிய அளவு என்பதாக சொன்னார்கள். அந்த சகாதி என்னுடைய அந்த ஜிக்ருடைய நேரத்தில் ஒரு கால்வாசி நேரத்தை அல்லது அரைவாசியை அல்லது மூன்று இரண்டு பகுதியை என்று ஒவ்வொன்றாக கேள்வி கேட்டார்கள். ஒவ்வொன்றுக்கும் நபி அவர்கள் அடுத்தடுத்து சொன்னார்கள், பரவாயில்லை, இந்த கைவிடுக்க நீங்க அதிகப்படுத்தினால் இன்னும் உங்களுக்கு நல்லது என்பதாக சொல்லிக்கொண்டே வந்தார்கள். இறுதியாக அந்த சகாதி உபயோகம் இல்லாமல் அவர்கள் சொன்னார்கள், அப்படியாக இருந்தால் என்னுடைய அந்த நேரம் முழுவதும்
கொடுக்கிறேன், உங்களுக்கு சமமாக்கே கழிக்கிறேன் என்று சொன்ன பொழுது நடுத்தர நாளைக்கு அவர் சொன்னார்கள், இதன் குறிப்பாக அவ்வாறு செய்வீர்களாக இருந்தால் உங்களுடைய கவலைகள் யாவும் போக்கப்படும், உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள். மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆரம்பிய பிரச்சனை ஒன்று உலகத்தில் அவருடைய கவலைகள், இன்னொரு ஆசிரத்தில் அவருடைய பாவங்கள். இந்த ரெண்டுக்குமான தீர்வு நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த தலவாட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே குறிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை என்று நபி அவர்கள் அதிகமாக சலவா சொல்லும்படி சொல்லியிருக்கிறார்கள், அதை நாங்கள் வடமையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக இந்த வெள்ளிக்கிழமையில நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் காலத்தையும் ஓதிக்கொள்ளும்படி சொல்லியிருக்கிறார்கள். பலவிதமான குழப்பங்கள் நிறைந்த சித்னாக்கள் நிறைந்த காலத்தில் வாழ்கிறோம். அந்த அனைத்து விதமான சித்னாக்களை விட்டு பாதுகாப்பு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் இந்த சூரத்தில் கணத்தை ஓதுவதை வளரையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். வெள்ளிக்கிழமை தினங்களில் மூன்றாவதாக இந்த வெள்ளிக்கிழமையிலே துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நேரம் இருக்கிறது. அதை அடைவதற்காக இந்த நாளினுடைய பெரும்பகுதி எங்களால் முடியுமான அளவுக்கு துஆக்களிலே ஈடுபட வேண்டும். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஒரு சத்தியமான உண்மையான நேரான ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறார். இதில் ஆகிரத்துடைய வெற்றி மாத்திரம் அல்லாமல் இன்மையுடைய வெற்றிக்கான எல்லா வழிகளும் இதில் அமைத்து தரப்பட்டிருக்கிறது. பொதுவாக மக்களுடைய எண்ணம் அல்லது உலகத்தில் உள்ள மாற்றார்களுடைய ஒரு கருத்து நிலவுகிறது, இஸ்லாம் அல்லது இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் சிந்திப்பது மூன்றுக்கு பிறகுள்ளதை பற்றித்தான். இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையை பற்றி இதில் எப்படி வாழ வேண்டும், இதை இந்த வாழ்க்கைக்காக என்னென்ன வஸ்துக்களை தயாரித்துக் கொள்ள வேண்டும், இந்த வாழ்க்கையினால் என்னென்ன இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்பதை பற்றி முஸ்லிம்கள் எந்த விதமான அக்கறையும் வருவதில்லை என்பதாக நினைக்கிறார்கள். ஆனால் கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம் மறுமைக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்கு நிச்சயம் முன்னுரிமை கொடுத்திருக்கிறது. மறுமைக்கு பிறகுள்ள வாழ்க்கை தான், மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை தான் உண்மையான அசலான வாழ்க்கை என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் அதற்காக இந்த உலக வாழ்க்கையை முற்றிலுமே கைகழுவி விட்டிருக்கிறது என்று அர்த்தம் அல்ல. மாறாக இந்த உலக வாழ்க்கையையும் நாம் எப்படி வெற்றிகரமாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான சரியான வழிகாட்டல்கள் நபித்தலதாரைத்தலம் அவர்கள் மூலமாக எங்களுக்கு காட்சி தரப்பட்டிருக்கிறது. வெறுமனே ஆயத்துக்களையும் வெறுமனே ஹதீஸ்களையும் படித்துக் கொண்டு அதை மனப்பாடம் செய்து கொண்டு வெறுமனே ஆகரத்துடைய வாழ்க்கையை மாத்திரம் நம்பி இருக்கக்கூடியவர்கள் அல்ல முடிஞ்சவர்கள். மாறாக அதன் மீது அசைக்க முடியாத சத்தியமான உண்மையான திடமான நம்பிக்கை கொள்ளக்கூடிய அதே நேரம் உலக வாழ்க்கையிலும் சாதித்து காட்டக்கூடியவர்கள் சாதித்து காட்டியிருக்கிறார்கள் எங்களுடைய சகாபாக்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நாங்கள் நன்கு விளங்கியிருக்கிறோம். எங்களுடைய ஹதீஸ்கள் நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தொகுத்தளிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ்கள் மிக அதிகமானதை அறிவித்து தந்திருக்கக்கூடிய சஹாபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஏராளமான ஹதீஸ்களை அறிவித்திருக்கக்கூடிய அதே நேரம் பிற்காலத்தில் அவர்கள் ஒரு பகுதியை இஸ்லாத்தினுடைய ஒரு மாகாணத்தை இன்றைய வேர்ல்டில் கிட்டத்தட்ட 5 நாடுகளாக இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய மாகாணத்தை ஆட்சி செய்த கவர்னராக இருந்திருக்கிறார்கள். நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே ஆகரத்தை பற்றி மாத்திரம் சொல்லிவிட்டு செல்லவில்லை, தன்னுடைய சகாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள், இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆரம்பத்தில் சாப்பிடுவதற்கு கூட வழி இல்லாமல் மஸ்ஜித் நபவியினுடைய வெளிவாசலிலே மஸ்ஜித் நபவியிலே செல்லக்கூடிய மக்கள் வந்து போகக்கூடிய அந்த இடத்திலே தான் பசி மயக்கத்தால் கீழே விழுந்து கிடந்தார்கள். வரக்கூடிய போகக்கூடிய மக்கள் எல்லாம் அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கழுத்திலே ஏறி மிதித்து செல்வார்கள், கழுத்திலே தன்னுடைய கால்களால் மிதிப்பார்கள். இது அன்றைய ஒரு வலிமையாக இருந்தது. அதாவது யாரை பற்றி இவர் பைத்தியக்காரர், இவருடைய மூளை கோளாறு ஏற்பட்டிருக்கிறது என்று கருதுகிறார்களோ அதற்கான ஒரு சிகிச்சையாக அந்த மக்கள் நினைத்தார்கள். அடுத்தவர்கள் யாராவது
அவருடைய கழுத்திலே கால் வைத்து விதித்தால் அந்த மூளை கோளாறுக்கான நரம்பு சீராகிவிடும் என்று நினைத்து விதித்து செல்வார்கள். ஆனால் பின்னால் இந்த சம்பவத்தை அறிவிக்கக்கூடிய அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களே சொல்கிறார்கள், வல்லாஹி மா பி மின்னஜு, வல்லாஹி மா பி மின்னஜு, அந்த நேரத்தில் எனக்கு பசியை தவிர வேறு எதுவும் இல்லை, பசியினால்தான் நான் மயக்கப்படுத்தி விழுந்துகிறேன், எனக்கு பைத்தியம் எல்லாம் இருக்கவில்லை என்று அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதே அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா பிற்காலத்தில் ஷாம் தேசம் என்ற இஸ்லாத்தினுடைய ஒரே ஒரு மாகாணம், அந்த ஷாம் தேசம் தான் இன்றைக்கு ஜோலாக, அதே ஷாம் தேசம் தான் இன்றைக்கு இஸ்ரேலாக, பலஸ்தீனாக, உமானாக என்று கிட்டத்தட்ட இன்றைய வேர்ல்ட்ல 5-6 நாடுகளாக பிரிந்து கிடக்கிறது. இந்த அத்தனையும் ஆட்சி செய்தார்கள் அமீரும் என்ற ஒரு சகாபி. கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாம் வெறும் ஆசிரமத்திற்கு மாத்திரமல்ல, இன்மைக்கும் இன்மையில ஆட்சியை நடத்துவதற்கும் இன்மையில வாழ்க்கையை நடத்துவதற்கும் வழிகாட்டி தந்திருக்கிறது. உலகத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், பெரும்பாலான மக்களுடைய பேச்சு மீடியாக்களுடைய ஒரு வெளிப்பாடு என்னவென்று சொன்னால், மக்களுடைய வாழ்க்கை, மக்களுடைய பொருளாதாரம் அது ஒரு பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது என்று சொல்லி 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 பிறந்த குழந்தையிலிருந்து ஒவ்வொருவருக்கும் சிந்தனை ஏற்றப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய பிரெயின் வாஷ் செய்யப்பட்டிருக்கிறது. நாங்கள் எப்படி சரி சம்பாதிக்கும், எனது பொருளாதாரம் எப்படி சரி வளர்ச்சி அடையணும், அப்பதான் நாங்கள் நிம்மதியாக உலகத்தில் வாழ்கிறோம். ஆனால் இஸ்லாம் சொல்கிறது, பொருளாதாரம் மிச்சமே உண்மையில் மிக அவசியமான ஒரு தேவைதான். ஆனால் இன்றைய உலகம் சொல்வதை போல, மனிதனை குறித்து இன்றைக்கு உலகம் சொல்கிறது, இவன் எக்கனாமிக் அனிமல், எக்கனாமிக் அனிமல், ஒரு பொருளாதார விலங்கு என்பதாக. ஆனால் இஸ்லாத்தினுடைய பாதை முற்றிலும் வித்தியாசப்படுகிறது. மனிதன் பொருளாதாரத்திற்காக அதை தேடி அலையக்கூடிய ஒரு விலங்கு அல்ல, மாறாக பொருளாதாரம் என்பது அல்லாஹ்வினால் கொடுக்கப்படக்கூடியது. மனிதன் அதற்காக முயற்சி செய்யும்படி பழிக்கப்பட்டிருக்கிறான், ஆனால் கொடுக்கப்படுவது அல்லாஹ்வுடைய பலத்திலிருந்து. மனிதன் அதை தேடி அதிலேயே தன்னுடைய வாழ்க்கையை சதா சர்வகாலமும் அழித்துக் கொள்வது என்பது இஸ்லாத்திற்கு ஏற்புடைய ஒரு கொள்கை அல்ல. மாறாக மனிதன் பொருளாதாரத்தை தேட வேண்டும், உலக வாழ்க்கைக்கான அவசியம் இருக்கிறது, அவர் முயற்சி செய்ய வேண்டும் என்றெல்லாம் பணிக்கப்பட்டிருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாம் மிக அழகான ஒரு நடுத்தரமான தெளிவான பொருளாதார கொள்கையை எங்களுக்கு வழிவகுத்து தந்திருக்கிறது. உலகத்தில் நாம் இன்றைக்கு பார்த்துக் கொள்ள எந்த விதமான பொருளாதார கொள்கைகள் இருக்கிறது என்று சொன்னால், ஒன்று இருந்து முடிஞ்சாச்சு, ஒன்று மாத்திரம் மீதி இருந்து கொண்டே இருக்கிறது. கிட்டத்தட்ட 74-75 ஆண்டு காலங்களாக ஒரு பொருளாதார கொள்கை, அது உலகத்தில் நடைமுறையில் இருந்து அதுக்கு சாவுமுறை அளிக்கப்பட்டு அது தோற்று போய்விட்டது. இன்றைக்கு மீதி இருக்கக்கூடிய தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய, தானும் தடுமாறி சில மக்களையும் தடுமாற வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருளாதாரம், சத்து விதம் என்று சொல்லப்படக்கூடிய எதுவும் செய்யலாம், யாரும் எந்த விதமான தொழிலை எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற ஒரு சிந்தனை இன்றைக்கு காணப்படுகிறது. இதற்கு எதிராக தோன்றிய ஒரு பொருளாதார கொள்கை அது கிட்டத்தட்ட அழிக்கப்பட்டுவிட்டது என்ற நிலையில் இருக்கிறது. ஆனால் இந்த இரண்டு விதமான பொருளாதார கொள்கையின் இடையில் இஸ்லாம் நடுத்தரமான ஒரு பொருளாதார கொள்கை. ஒரு பக்கம் மனிதன் சம்பாதிப்பதை சுதந்திரமானவன், அவன் வேண்டியவாறு சம்பாதிக்க வேண்டும், அதே நேரம் அவன் அதுல சில கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டவன், செல்வத்தை போல வேண்டியவாறு சம்பாதிக்கலாம், எதை வேண்டுமானாலும் செய்யலாம், எதை அந்த சம்பாதித்த பொருளை எப்படி வேண்டுமானாலும் செலவு செய்யலாம் என்ற முற்றிலுமாக அழிந்துவிடப்பட்ட போக்குவல்ல. கொமியிசத்தை போல எல்லாவற்றிலும் கட்டுப்பாடுகள், இறுதி பிடிக்கக்கூடிய மனிதத்தை கழுத்தை நெருங்கக்கூடிய ஒரு மிக நெருக்கடியான கட்டுப்பாடுகள் நிறைந்த கொள்கையும் அல்ல. மாறாக இரண்டுக்கும் இடைப்பட்டவாறு இஸ்லாம் சொல்கிறது, நீ சம்பாதிப்பதில் சுதந்திரமான, உனக்கு வேண்டிய மாதிரி சம்பாதித்துக் கொள்ளையே, அதே போல வேண்டிய மாதிரி செலவழிக்கையே. ஆனால் சம்பாதிப்பதிலும் செலவழிப்பதிலும் சில வரையறைகள், சில லிமிட் உங்களுக்கு இருக்கிறது என்று இஸ்லாம் தன்னுடைய பொருளாதார நடுத்தரமான பொருளாதார கொள்கையை கியாமத்து வரையிலும் உலகம் உள்ள வரையிலும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு பொருளாதார கொள்கை எங்களுக்கு அமைந்து தந்திருக்கிறது. இங்கு நான் ஆரம்பமாக ஒன்றை குறிப்பிடவிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய குர்ஆனில் மக்களுடைய வாழ்வுக்கான அடிப்படை ஆதாரமாக
இரண்டு விடயங்களை குறிப்பிடுகிறார். உலக மக்களுடைய வாழ்வுக்கான அடிப்படை ஆதாரமாக பேசிக் என்று இருக்கிறோம் என்பதற்காக இரண்டு விடயங்களை குறிப்பிடுகிறார். ஒரு ஆயத்துல சூரத்துல் மாதிதாவில் அல்லாஹ்வுடன் குறிப்பிடும் போது அவனுடைய புண்ணியமான புனிதமான ஆலயத்தை மக்களுக்கான வாழ்வாதாரமாக அமைத்திருக்கிறான் என்று குறிப்பிடுகிறார். மறுபக்கம் சூரத்தின் மிட்டால அண்ணா குறிப்பிடுகிறான், அம்மான சுமுல்லதி நீங்கள் உங்களுடைய பொருளாதாரம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதாரம் இதுதான் மனிதர்களுடைய வாழ்வாதாரம். ஒரு பக்கம் காபத்துள்ளாவை மக்களுடைய வாழ்வுக்கான அடிப்படை ஆதாரமாக சொல்கிறார், அதாவது அந்த காபத்துள்ளா இல்லாவிட்டால் எனது வாழ்க்கை இல்லை. இன்னொரு பக்கம் சொல்கிறார் உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதாரம் இதுதான் உங்களுடைய அடிப்படை ஆதாரம். இதனுடைய கருத்தை பொருளாதாரம் இல்லாவிட்டால் உங்களோட வாழ்க்கை இல்லை. இப்ப நாங்க திகைக்கிறோம், காபா இல்லாத எங்கட வாழ்க்கை இல்லை, பொருளாதாரம் இல்லாட்ட எங்கட வாழ்க்கை இல்லை என்று சொன்னா என்ன அர்த்தம்? பக்தர்கள் விளக்கி தருகிறார்கள், காபத்துல்லா என்ற ஆலயம் இந்த உலகத்தில் இருக்கின்ற வரைதான் மனித சஞ்சாரம் மனிதர்களுடைய செயல்பாடுகள் இந்த உலகத்தில் இருக்கும். காபத்துல்லா இல்லாமல் போவது, அது இடைபெற்று எடுபட்டு போவது, அது கியாமத்துல்லா வருவதற்கான அடையாளம். காபத்துல்லா இருக்கின்ற வரை இந்த உலகம் இயங்கும், அது எடுபட்டு போய்விட்டால் அதற்கு பிறகு வெகுசீக்கிரத்திலே கியாமத்து வந்துவிடும். இதே போல மனிதன் உலகத்தில் இருக்கின்ற வரைக்கும் பணம் கரன்சி டொலர்
அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு நீ உபகாரம் செய்வாயாக. வலா தகுதியின் பட்டாளத்தின் அர்த்தம் இந்த பொருளாதாரத்தை வச்சுக்கொண்டு உலகத்துல குழப்பம் விளைவித்து தெரிய வேண்டாம் என்று நாடு கொண்டு சென்ற இதில் முதலாவது அல்லாஹ் சொல்றார் உலகத்தையும் ஆசாசங்களாகும் தாரம் ஆக்கிறார். எங்களுக்கு விளக்கி சொல்கிறார்கள் இந்த ஒரே ஒரு வார்த்தை இந்த ஒரே ஒரு சென்டென்ஸ் இதிலிருந்து எங்களுக்கு அல்லாஹ் மூணு விதமான சட்டங்களை சொல்கிறார். முதலாவது ஒரு முஸ்லிம் தன்னுடைய தொழில் தன்னுடைய வியாபாரம் இதன் மூலம் அவர் நீயும் வைக்கணும் நான் உலகத்தை அடைவதற்காக இந்த காரியத்தை செய்யல பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்காக இந்த காரியத்தை செய்யல காசிலும் பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறார் காசிலும் வியாபாரம் தொழில்கள் செய்கிறார்கள் ஆனால் நான் ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீம் என்ற அடிப்படையில் நான் தொழில் செய்கிறேன் எதற்காக தெரியுமா இரண்டு காரணங்களுக்காக அந்த இரண்டுமே ஆசிரத்தில் அல்லாஹுக்கு முன்னால பதில் சொல்ல வேண்டிய ஒரு காரணம் ஒன்றாவது அல்லாஹ் எனக்கு என்னுடைய செலவுகளை நான் மீண்டும் பண்றதுக்கு என்னுடைய செலவுகளை சமாளிப்பதற்கு அடுத்தவர்களுக்கு கையேற்றாமல் இருப்பதற்கு அல்லாஹ் எனக்கு கடமையாக்கியிருக்கிறார் நான் என்னை கௌரவமாக வாழ வைக்க வேண்டிய கடமையை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறார் அது மாத்திரமல்ல எனக்கு பெற்றோர் இருக்கிறார்கள் எனக்கு மனைவி மக்கள் இருக்கிறார்கள் என்னுடைய பொறுப்பில் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கிறது அல்லாஹ் தந்த அந்த கடமையை நான் நிறைவேற்றுவதற்காக இந்த வியாபாரத்தை இந்த தொழிலை இந்த சொத்தை நான் செய்கிறேன் என்று நீங்கள் முதல்ல நீங்கள் செய்கிறேன் இரண்டாவதாக நாம் செய்யக்கூடிய தொழில் ஆசிரியர்கள் பிரயோஜனம் தரக்கூடிய தொழில் ஆக இருக்க வேண்டும் ஆசிரம் அல்லா எதை தருகிறாரோ அதன் மூலம் நீங்க மறுமலகத்தை தேடம் வேண்டாம் எந்த வியாபாரத்தை எந்த தொழிலை செய்தால் சமூகத்திற்கு பிரயோஜனமாக இருக்கணும் எதன் மூலம் சமூகம் வழிகட்டு போக மாட்டாரோ எதன் மூலம் சமூகத்தினுடைய சீர்கேடு ஏற்பட மாட்டாரோ எதன் மூலம் சமூகத்தினுடைய வாழ்வாதாரம் தங்கியிருக்குமோ அப்படிப்பட்ட தொழில்களாக அப்படிப்பட்ட வேலைகளாக நாங்கள் செய்ய வேண்டும் விவசாயம் இருக்கிறது தானிய விற்பனை இருக்கிறது இதுபோன்று சுண்டத்தான மக்களுடைய அன்றாட தேவைகளை நிறைவேற்றக்கூடிய எத்தனையோ தொழில்கள் இருக்கிறது இப்படிப்பட்ட தொழில்களால எங்களுடைய தொழிலை கொண்டு எனக்கும் வருமானம் கிடைக்க வேண்டும் அதே நேரம் சமூகத்திற்கும் அதனால பிரயோசனம் கிடைக்கணும் நான் ஒரு அடுத்த வியாபாரம் செய்கிறேன் என்று சொன்னால் நான் அந்த வியாபாரத்தின் மூலமாக நானும் சம்பாதிக்கிறேன் நானும் தொழிலேற்றுகிறேன் என்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கிறேன் அதே நேரம் மக்களுக்கு உணவுக்கான தேவை நிறைவேற்றப்படுகிறது மக்களுக்கு சுண்டத்தான பலமான கடமைகளை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் என்னுடைய வியாபாரத்தின் மூலமாக கிடைக்கிறது என்ற நிச்சயத்தோடு ஒருவர் செய்ய வேண்டும் இரண்டாவதாக அல்லா இதே ஆயத்தில் சுட்டிக்காட்டுகிறார் ஒவ்வொரு தீபா ஆசாசம்லாம் முழு புறமாதையும் எடுத்து பாருங்கள் அல்லாஹ் தாலா கல்வி செல்வம் இந்த இரண்டையும் சொல்லும் பொழுதெல்லாம் நீங்க கற்றுக்கொண்டது நீங்க சம்பாதித்தது என்று சொல்வதை விட மிக அதிகமாக அல்லாஹ் சொல்வார் நாங்கள் கொடுத்தது என்று அவர்கள் செலவழிப்பார்கள் அல்லாஹ் இங்கே மதா சொல்கிறார் சீமா ஆட்டா சொல்வார் அல்லாஹ் உங்களுக்கு எதை தந்தாலும் நீங்க எதை சம்பாதிக்கிறோ அதை சொல்லல மாறா அல்லாஹ் சொல்கிறார் உங்களுக்கு அல்லாஹ் என்ன தந்தாலும் இதுதான் எங்களுடைய மிகப்பெரிய பொருளாதாரத்தின் அடிப்படை அதாவது ஒரு முஸ்லிமனுடைய கொள்கை ஒரு முஸ்லிமனுடைய லட்சியம் என்னவென்று சொன்னால் நான் சம்பாதிக்கக்கூடிய பொருள் அது என்னுடைய முயற்சியால் கிடைத்ததல்ல இது அல்லாஹ்வினால் அல்லாஹ்வினால் தரப்பட்ட அருட்கொடை அவ்வாறு நான் நினைத்துக் கொள்வதுதான் அல்லாஹ் எப்படி சம்பாதிக்க சொன்னாலும் அப்படி சம்பாதிக்க முற்படுவோம் எதை தடைப்பிருந்தாலும் அதை விட்டு நாங்கள் ஒதுங்கிக் கொள்வோம் எங்களுக்கு லாபம் கிடைத்தால் மிச்சம் சந்தோஷப்பட்டு துள்ள மாட்டோம் எங்களுக்கு நஷ்டம் வந்துவிட்டால் துவைந்து போய்விட மாட்டோம் ஒரு நாளைக்கு 10 சதவாக இருக்கேனும் அல்லது 10 பில்லியன் டாலர்களாக இருக்கேனும் எதுவாக இருந்தாலும் எந்த ரப்ப எனக்கு தந்திருக்கிறார் என்னுடைய முயற்சி துணிரங்கமாக நான் இப்படியும் அப்படியும் அசைந்து ஒரு அசைவுதான் எப்படி
புத்தில கிடைக்கக்கூடிய குழந்தை தன்னுடைய தாயை பார்த்ததும் பட்டியலால அழகு துணிக்கிறதோ, ஆனா அதனால தேவை எதையும் சம்பாதித்து தந்த உயிர் தன்னுடைய வயிற்றுக்கு எதையும் கொடுத்து சொல்ல முடியாது. மாறாக தாய் அந்த துணிப்பை பார்த்து தாய் தான் எடுத்து அந்த குழந்தைக்கு உணவளிக்கணும். அதே போல நாங்க பஜார்ல தெரிவது, காலையில வீட்டிலிருந்து புறப்பட்டு அஞ்சு வரைக்கும் அலைஞ்சு தெரிவது, பல நாடு நகரங்களாக தேசங்களாக சுற்றி தெரிவது, இது அத்தனை தமிழ் தொட்டில குழந்தை ஆடுவது. குழந்தை தொட்டியில ஆடுறத போல நாம் இப்படியோ அப்படியோ சுற்றி காமிக்கிறோம், ஆடி காமிக்கிறோம். படத்தை ரொம்ப இறக்கப்பட்டு எங்களுக்கு தடுக்கிறார். அந்த தாய் எப்பொழுது தனது மாடுகள பாதுகாக்கணும், அதுவும் எப்பொழுது அவட கையில அவட பாத்திரத்துல அந்த பிள்ளைக்கு கொடுக்கறதுக்கு ஏதாவது இருக்குமோ அந்த நேரத்துல எடுத்து எதையாவது கொடுப்பார். அவர் கொடுக்க நினைச்சா கொடுப்பார். பிள்ளை கத்தும், ஆனா அந்த பிள்ளை கத்துறத தவிர வேற ஒன்றும் செய்ய இயலாம். அதை போலத்தான் நாம சுத்துவோம், சுத்துறத தவிர வேற ஒன்றும் செய்ய இயலாது. தருவது அல்லாஹ்வுடைய கையில. படத்தை ரொம்ப எப்ப தருகிறாரோ அப்ப நாம வேண்டுகிறோம். எனவே நாம் உலகத்துல பார்க்கிறோம், எத்தனையோ நமக்கு முயற்சிக்கிறாங்க, பெரும் பெரும் முயற்சி செய்கிறார்கள், ஆனா அவர்களுக்கு கிடைக்கும் ஒன்றுமில்லை. ஆனா சிலர் ஏற்று இல்லை, அல்லது சிலர் ஒன்றுமே இல்லாம சும்மா இருப்பார்கள். பரம்பரை தொட்டு வந்து கொண்டிருக்கும், எதுவுமே இல்லாம திப்பார்கள், எதுவுமே இல்லாம சாப்பிட்டுக் கொண்டிருப்பார்கள். வாழ்வா கஷ்டப்பட்டு உழைத்திருப்பார். கடைசி காலத்தில் அவருக்கு சொத்து சேர்ந்திருக்கும், அவருடைய வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு ஓடாமல் தேங்கி அவர் ஓட்டா போயிருப்பார். ஆனா மகன் ஒன்றுமே இல்லாம நிம்மதியா சாப்பிடுவார். எனவே வெளிரங்கமான முயற்சி ஒரு சமம் ஒரு காரணம் தானே தவிர அத்தனை ரிஸ்க தருவது அல்லாஹ்தான். அரபியில ஒரு அதற்காக இருக்க வேண்டும் என்று சொல்லல, முயற்சிப்பது எங்களை வேலை, அதற்கான பிரதிபலனை கூலியை சம்பாத்தியத்தை உண்டாக்கி தருவது அல்லாஹ்வுடைய வேலை. எப்ப எங்களுக்கு இந்த நம்பிக்கை வருமோ, எங்களுடைய எல்லாத்தையும் தருவது அல்லாஹ்தான் என்ன நம்பிக்கை வருமோ, அதனால் மனிதன் நல்லதை கண்டு இந்த கொண்டுவிடவும் மாட்டான், நஷ்டத்தை கண்டு தோண்டு போய்விடவும் மாட்டான். மூன்றாவதாக இதே ஆயத்தில் அல்லாஹ்தான் எங்களுக்கு சொல்லி தருகிறார், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதாரம் அதை வைத்து நீங்கள் மறு உலகத்திற்கான சம்பாத்தியங்களை மேற்கொள்ளுங்கள். அப்படின்னா நீங்க சம்பாதிக்கக்கூடிய முறை, செலவழிக்கக்கூடிய முறை அனைத்தும் ஆசிரத்தை முன்வைத்ததாக இருக்க வேண்டும். எப்படி ஏற்றுக்கொள்வீர்களோ, இந்த ரிஸ்க தருவது அல்லாஹ் தான், என்னுடைய முயற்சிக்கு எந்த பங்களிப்பும் இல்லை என்பதை ஏற்றுக்கொள்வீர்களோ, அந்த நேரத்தில் தானாக அடுத்த கட்டத்துக்கு வந்தாகணும். அதாவது அல்லாஹ் எப்படி சொல்கிறானோ அப்படி போனால்தான் என்னுடைய அந்த சம்பாத்தியம் நல்லதாக இருக்கும். அல்லாஹ் எதை விட்டு தடுத்தாலும் அதை விட்டு நான் இறங்கி இருந்தால்தான் என்னுடைய சம்பாத்தியம் நல்லா இருக்கும். சம்பாதிப்பதும் சரி செலவழிப்பதும் சரி அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்கு தோல்வாக இருக்க வேண்டும். அதாவது ஹலால் ஹராம் தேடப்பட வேண்டும். ஹலால் ஹராம் தேடப்படாமல் எனக்கு பொருளாதாரம் வந்தா போதும், என்னுடைய வயது நிறைந்தா போதும், என்னுடைய குடும்பம் நல்லா இருந்தா போதும் என்ற நிலைப்பில சம்பாதிப்போமாக இருந்தால் அதனால எந்த பிரயோஜனமும் இருக்க மாட்டாது. வெளிநிலத்தில் பார்ப்பதற்கு மிக பிரம்மாண்டமாக தெரியும், பிரம்மாண்டமான வளர்ச்சியை போல தெரியும். ஆனா அடுத்த சில நாட்கள்ல, அடுத்த சில வினாடிகள்ல அந்த நாடினால் வெகு சீக்கிரத்தில் ஒன்றுமே இல்லாமல் தரைமட்டமாக ஆக்கி காட்டுவார். உலகத்தில் அப்பப்போ காட்டிக்கொண்டே இருக்கிறார் அல்லாஹ். சமீபத்தில் பார்க்கிற ஒரு சில ஆண்டுகளாக உலகத்தில் எந்த நாடுகளும் எங்களுடைய மிக உயர்ந்த உயரத்தில் இருக்கிறது, எட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். டொலருடைய ரேட் எப்படி இருக்குது, டொலரை யாரெல்லாம் வச்சுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கிறது, ஃபியூச்சர் இருக்கிறது என்றெல்லாம் பேச கேள்விப்பட்டோம். இரோ நாளை எங்களுடைய நிலைமைக்கு என்னாச்சு, எத்தனையோ நாளைகள் எந்த அளவுக்கு பூஸ்ட் ஆக்கப்பட்டதோ அந்த அளவுக்கு இன்றைக்கு வேஸ்ட் ஆகிக்கொண்டது, எந்த அளவுக்கு பிரமாதமான
வளர்ச்சிகள் அடைந்ததோ இன்றைக்கு அந்த நாடுகள் குறிப்பாக யூரோப்ல இருக்கக்கூடிய எத்தகைய நாடுகளுடைய நிலவரம் நாம பார்க்கிறோம். மீடியாக்கள்ல சில நாடுகள் தன்னுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு அடுத்த நாடுகளின் கால்கள் விழாத அளவுக்கு செஞ்சு கொண்டிருக்கின்றன. காரணம், தடுத்து அல்லாஹ் தடுத்தாலே அந்த வட்டியில் அவர்கள் மூழ்கி செலுத்தார்கள். குர்ஆன் சத்தியமானது, நிலையானது. அல்லாஹ் சொல்லி இருக்கிறார், உலகத்திலேயே அவர்கள் கண்ணியத்திற்குரியவர்களே, இதுவெல்லாம் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு படிப்பினை. இரண்டு பேர் மாற்றமாக நாங்கள் பார்க்கிறோம். ஹலாலான முறையில சம்பாதித்தா அது 5 ரூபாயோ 50 ரூபாயோ இருந்தாலும் அல்லாஹ் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை தருவாங்க. இதற்கு மிக நல்ல ஒரு உதாரணம் தான் அப்துல் ரஹ்மான் அவுத் ரதியல்லாஹு தஆலா. இந்த சகாபி இந்த வாழ்க்கை இன்றைக்கு இருக்கிற மாதிரி மீடியா இல்லை, இன்றைக்கு இருக்கிற மாதிரி எவிடன்ஸ் இல்லை, இன்றைக்கு இருக்கிற மாதிரி எத்தனையோ ஜாதி தொழில்கள். சில நேரங்கள் மக்கள் வந்து கேட்கிற கேள்வி இருக்குது, தொழில்கள் சம்பந்தமா நாங்கள் யோசிக்கிற உலமாக்கள் பாடம் நடத்துற நேரத்தில் இதை யோசிக்கிறது எப்படி எப்பாயிட்ட திட்டம் போட்டு இவங்க யோசிக்கிறாங்க. சிந்தனைக்கு வராத வரலாறு யோசித்து யோசித்து எப்படி கொடுக்கல் வாங்கல் செய்கிறார்கள் என்றே நினைச்சது இல்லை. சில நேரத்தில் பஜார்கள் போய் பஜார்களை பற்றி கேள்விப்பட்டா அந்த நடக்கிற நடப்புகள் சுபகானந்தா அல்லா இருக்கு பிறகு இதை பாதுகாத்து வச்சுக்கிறது அவருடைய பெரிய திருமணம். கண்ணியத்திற்குரியவர்களை மிகவும் இரக்கமாக சொல்கிறேன், அராசை விட்டு முற்றிலுமாக தடுத்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக வெற்றி ஏமாற்றுதல், பொய் சொல்லுதல், வாக்குவாதத்தை செய்தல் என்று எந்தெந்த ஜாதி ஏமாற்றங்கள் இருக்கிறதோ அந்த அத்தனை விட்டு தடுத்துக் கொள்ளுங்கள். எங்கள சமூகத்திற்கு இருக்கக்கூடிய பலவிதமான நல்ல பேர்களுக்கு மத்தியில இந்த விடயத்துல ஒரு பெரிய விவாதம் இருக்கிறத நாங்கள் அறிவோம். அதனால இதை நாங்கள் மிக்கவே எச்சரிக்கையாக இருக்கிறோம். இப்படி இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த வியாபார மூளை என்ற பிசினஸ் மைண்ட் என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட எந்த பிசினஸ் மைண்டும் இல்லாத ஒரு காலம், ஜாகிரியத்தை ஜாகிரியர் முழுமையா அறியாத இருந்த காலம். அந்த காலத்துல தீனுக்காக ஒன்றுமே கையில் எடுக்காம மக்காவை விட்டுட்டு மதீனாவுக்கு வந்தார்கள். அப்துல் ரஹ்மான் அவுத் ரதியல்லாஹு தஆலா ஏராளமான சகாபாக்கள் சொல்ல வேணும், உஸ்மான் அவுத் ரதி, உஸ்மான் பின் அஃபான் ரதியல்லாஹு தஆலா, அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு தஆலா போன்ற பிரபலமான சகாபாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு இந்த அப்துல் ரஹ்மான் அவுத் ரதியல்லாஹு தஆலா சம்பவத்தை சொல்ல நான் நினைக்கிறேன். இவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு மார்க்கத்திற்காக ஊரை விட்டு புறப்பட்டு வந்தவர்கள். எதுவுமே கையில தண்ணி இல்லை. திருமதியுடைய விவாயத்துல முஸ்தத் அகமதுடைய விவாயத்துல வந்திருக்கிறது, இந்த சஹாபி மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு மற்ற சஹாபாக்கள் எல்லோரையும் போல எப்படி மக்காவுக்கு ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்த மற்ற சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணைத்து விட்டார்கள், சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். உலகத்திற்கே ஒரு முன்மாதிரியாக நபி அவர்கள் ஒரு வாழ்க்கை திட்டத்தை அங்கே அறிமுகப்படுத்தினார்கள். ஒரு ஹிஜ்ரத் செய்து வந்த முஹாஜிரான சஹாபிய மதீனாவுடைய ஒரு அன்சாரி சஹாபியோட இருவருக்கு மத்தியில சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். அதன் அடிப்படையில் அப்துல் ரஹ்மான் அவுத் ரதியல்லாஹு தஆலா என்ற முஹாஜிருக்கு தாரூல் ரதீன ரதியல்லாஹு தஆலா என்ற அன்சாரி சஹாபி இஸ்லாமிய சகோதரத்துவ அடிப்படையில் ஒரு சகோதரராக கிடைத்தார். அந்த நேரத்தில் தாரூல் ரதீன ரதியல்லாஹு தஆலா அவர்களுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். அவருடைய வீட்டில் இந்த அப்துல் ரஹ்மான் அவுத் ரதியல்லாஹு தஆலா தங்கிக் கொண்டார்கள். இந்த போய் முதலாவது அன்றைக்கு தான் சகோதரத்துவ உறவு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சஹாபி அந்த சாது ரதியல்லாஹு தஆலா வீட்டில் தங்கி இருக்கிறார்கள். சாது நபீ ரதியல்லாஹு தஆலா அன்சாரிகள், அன்சாரிகள் தான். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லியிருக்கிறார், யுஹிப்புன மன் ஹாஜர இலைஹி வலா யஜிதூன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜா மிம்மா ஊது வயுஸ்லூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஃபதாதா. அந்த அன்சாரிகள் தங்களுக்கு என்ன கிடைத்ததோ அதை கொண்டு மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய
பெரியவர்களாக இருந்தார்கள். அந்த சஹாபி இந்த அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தனிமையில் அழைத்து சொன்னார்கள், சகோதரரே, எனக்கு அல்லாஹ் ஓரளவுக்கு வசதி வாய்ப்பை தந்திருக்கிறார். எனக்கு இப்படி என்னுடைய சொத்துக்கள் இருந்தவாறு இருக்கிறது, மனைவி வேண்டுமான இரண்டு மனைவி இருக்கிறார்கள், நான் இந்த ரெண்டு பேர்ல உங்களுக்கு யார் விருப்பமோ அந்த பெண்ணை தலாக் சொல்கிறேன். அவளுடைய இஸ்ஸாவுடைய காலம் முடிந்ததுக்கு பிறகு நீங்க அவளை மனமுடித்துக் கொள்ளுங்கள், சொத்துக்களை இருந்தவாறு உங்களுக்கு நான் பங்கு வச்சு தருகிறேன் என்றெல்லாம் சொன்ன பொழுது அவர்களுடைய சீராக உள்ள வெளிப்பட்டது. அதே நேரம் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலாவுடைய தன்னுடைய சுய கௌரவம் தன்னுடைய பர்சனாலிட்டி அதை விட்டுக் கொடுக்காத தன்மையும் வெளிப்பட்டது. அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், பாரக்கல்லாஹ், இந்த காலத்துல இப்படி ஒரு சம்பவம் கிடைச்சா, இப்படி ஒரு சான்ஸ் வந்து பட்டா எங்களை எத்தனை பேர் நாங்க இதை விட்டு விடுவதற்கு தயாரா இருப்போம். ஆனா அன்றைக்கு ஒன்றுமே இல்ல, கையில பொருளாதார வசதி அறவே இல்லாத நேரம், அந்த நேரத்துல அப்துல் ரஹ்மான் அவுஃபுல்லாஹ் தஆலா சொன்னார்கள், பாரக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு பரக்க செய்யட்டும் என்று ஒரே ஒரு வார்த்தை துவா செய்து சொன்னார்கள். நீங்க எனக்கு செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, இந்த மதீனாவுடைய பஜார் இங்க இருக்கு, மார்க்கெட்டிங் இருக்கு, அதை மட்டும் காட்டு. மதீனாவுக்கு போனதுக்கு பிறகு அன்றே அந்த ஊர்ல நபியவர்கள் வெறும் மார்க்கத்தை பள்ளியோடு மாத்திரம் அறிமுகப்படுத்திவிட்டு நிற்கிற மூணு வேலைகளை செய்தார்கள். ஒன்று பள்ளி கட்டினார்கள், இன்னொன்று இந்த பள்ளியில மதரசாவுடைய ஏற்பாடு கல்வி கற்கக்கூடிய ஏற்பாட்டை செய்தார்கள், மூன்றாவது வெளியில மக்களுடைய பொருளாதாரத்துக்கு தேவையான சூப்பர் பஜாரை இருந்து பண்ணினார்கள். அந்த பஜார் இவர்களுக்கு காட்டப்பட்டது. அன்றைக்கு அங்கு மிக பிரபலமாக இருந்த பனு கல்முகா என்ற அந்த பஜார் அது சுட்டி காட்டப்பட்டது. அப்துல் ரஹ்மான் ராவ் ரலி அல்லா தலா முதலாவது நாள் செல்கிறார்கள். சென்று அவர்களுக்கு கிடைத்த ஏதோ ஒரு ஜொப், சின்னதா ஒரு ஜொப் ஒன்று கிடைச்சிருக்கிறது, அதை செஞ்சுட்டு அன்றைக்கு வீட்டுக்கு திரும்பி வருகிறார்கள். அவர்களை கையில கொஞ்சம் போல பால் ஆடை கட்டியும் கொஞ்சம் போல நெய்யும் இருக்கு. இந்த பால் ஆடை கட்டியும் இந்த நெய்யும் இருக்கு. அன்றைக்கு அவங்க செய்த பிசினஸ் உடைய லாபம் அவ்வளவுதான். முதல் நாள் செஞ்ச பிசினஸ் உடைய லாபம் கொஞ்சம் பால் ஆடை கட்டி அதோட இதோட வந்தாங்க. இதை கொண்டு அடுத்தடுத்து அவங்க பிசினஸ் டெவலப் ஆச்சு. எந்த அளவுக்கு ஆச்சு, சுபஹானல்லாஹ், அல்லாஹ் குடிக்க நாடினால் கேட்பதற்கோ தடுப்பதற்கோ எவரும் இல்லை. பிற்காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வஃபாத்திற்கு பிறகு மதீனா நகரத்துல திடீரென ஒரு பெரும் சத்தம், இன்றைய காலத்துல நாங்க யோசிப்போம் பூமி என்று குறிப்பிடுச்சோம் என்ற மாதிரி ஒரு சத்தம். ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு தஆலா கேட்டு அனுப்புகிறார்கள், என்ன சத்தம் இது, வெளியில் வந்து பார்க்கிறார்கள். அவர்களுடைய வேலையால் முஸ்தக அகமதின் அறிவிப்பு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை வந்து பார்த்துவிட்டு சொன்ன அந்த பெண் ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு தஆலா அவர்களை சொன்னார்கள், அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கெரவான் வியாபார பயண கூட்டம் காட்டிலா அது வந்து கொண்டிருக்கிறது. 200 ஒட்டகங்களோட அதுல அத்தனை முழு சாமானோட வந்து கொண்டிருக்கிறது. 200 ஒட்டகங்கள் அந்த ஒட்டகங்கள் குறித்த சாமானோட வந்து கொண்டிருக்கிறது. இதை கேட்டதும் ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்களா, நான் ஏற்கனவே நடத்தவதாக சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன், அப்துல் ரஹ்மான் அவுஃப் இறுதியில கியாமத்தினால சொர்க்கத்திற்கு நுழைவார், அமர்ந்தவாறு தவர்ந்தவாறு நுழைவார், நேரா நடந்தவாறு அவர் நுழைய மாட்டார், அவர் அமர்ந்தவாறு தவர்ந்தவாறு நுழைவார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏண்டா மிச்சரா மிச்சகாலம் அவருக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதார வசதிக்காக அல்லாஹ்விடத்துல ஏராளமாக கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும் என்பதை கேள்விப்பட்டுதான் ஆயிஷா சித்தீகாரியல்லாமல் இப்படி சொன்னார்கள். நீண்ட நேரம் பதில் சொல்வதாக இறுதியாகத்தான் அவர்கள் சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள் என்ற செய்தி ஆயிஷா சித்தீகாரியல்லாமல் இப்படி சொன்னார்கள் என்ற செய்தி அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் காதிற்கு போய் சேர்கிறது. அவர்கள் சொன்னார்கள், நான் முயற்சி செய்வேன், என்னால் முடியுமாக இருந்தால் நடந்தவாறு நீண்டவாறு சொர்க்கத்துக்குள் போறதுக்கு முயற்சி செய்வேன் என்று சொல்லி அந்த நிமிடமே அந்த 200 ஒட்டகங்களையும் முழு தாமரத்தோட கடக்காட்டினார். அந்த அவர்களுக்கு இருந்த நம்பிக்கை அதைத்தான் நான் சொல்ல வந்தேன், அப்ராஹிம் இலாஹியும் அல்லாஹ் தருகிறான் என்ற நம்பிக்கை இருந்துச்சு. அப்படியே அவர்கள் கடக்காட்டினார்கள். அது மட்டுமல்ல சகோதரர்களே, அவர்கள் குறித்து ஏராளமான அறிவிப்புகள் வந்திருக்கிறது. அவர்களுடைய வஃபாத்துடைய நேரத்துல 4 மனைவிகள் அவர்களுக்கு இருந்தார்கள். அதற்கு ஒரு மாணவர்கள் எல்லாம் அவர்கள் முஸ்தக அகமதில் பதிவு செய்கிறார், அவர்களுடைய அறிவிப்பு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு அவர்களுடைய அந்த வஃபாத் நேரத்தில் இருந்த மனைவிமார்கள் 4 பேர்ல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மனைவிக்கும் தங்க நாணயங்கள் 100,000 தங்க நாணயங்கள் அவர்களுடைய வாரிசு சொத்தாக வந்தது. தங்க நாணயங்கள் மட்டும் 100,000 தங்க நாணயங்கள் வந்தது. அதே போல வெள்ளியில 12,500 நாணயங்கள்,
125,000 நாணயங்கள் அவர்களுக்கு வந்தன. இது அல்லாமல் ஏராளமான கோல்ட் பிஸ்கட் டயமண்ட் என்று எந்தெந்த சாதனங்கள் இருக்கிறதோ அத்தனையும் வந்திருக்கிறது. மற்ற அனைத்தையும் விட்டு விட்டு பார்த்தாலும் தங்க நாணயங்கள் மாத்திரம் 1,00,000 தீனார்கள் ஒரு மனைவிக்கு. அப்படின்னு சொன்னால் 4 மனைவிக்கும் சேர்த்து 4,00,000 தீனார்கள். இஸ்லாமிய வாழ்க்கையின் சட்டம் என்ன சொல்கிறது என்றால், ஒருவன் இறந்து விட்டால் அவருக்கு ஒரு மனைவியோ பல மனைவியோ அந்த மனைவிமாருக்கு அவருடைய மொத்த சொத்துல 1/8 பகுதி போகும். அவருக்கு பிள்ளைகள் குழந்தைகள் இருந்தால் அவருடைய மனைவிக்கு 1/8 அந்த சொத்து போகும். அந்த 1/8 எத்தனை மனைவி இருப்பார்கள்? 4 பேர் இருந்தால் 4 பேருக்கு வந்தார். அந்த ஒத்தர் இருந்தால் முழுமையா ஒத்தருக்கு வந்தான். என்று பார்க்கும் பொழுது இந்த 4 மனைவிமாருக்கு சேர்த்து 4,00,000 தீனார்கள். 1 தீனார் என்பது இன்றைய கணக்கின்படி, இன்றைய வெற்றி கணக்கின்படி 4,37,75 கிட்டத்தட்ட 4.5 கிராம். அந்த கணக்குப்படி பார்த்தா அவர்களை முழு சொத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தா வெறுமனே அவர்களுடைய தங்க கோயில்கள் மாத்திரம் 14,000 கிலோ இருந்திருக்கு. வெறும் தங்க நாணயங்கள் மாத்திரம் அவர்களுக்கு 14,000 கிலோ வெள்ளி அது பல ஆயிரக்கணக்கான கிலோ. இப்படி ஏராளமான சொத்துக்களை விட்டு சென்றார்கள். இந்த சொத்துக்கள் எப்படி அவர்களுக்கு கிடைத்தது? ஹலாலானவர்கள் சம்பாதித்தார்கள். இன்றைக்கு இருப்பதைப் போல ஹராத்துக்கான வழி எதுவும் அவர்களுக்கு தெரியாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய பிசினஸ் மைண்ட் அவர்களுக்கு இருக்கல. ஆனால் அல்லாஹ் கொடுக்க நினைத்தால் தாராளமாக கொடுத்தார். இதுவெல்லாம் அவர்கள் வஃபாத்துடைய நேரத்தில் இருந்தவை மட்டும். அதற்கு முன்னால் அவங்க கொடுத்த செலவழிப்புகள், அவங்க கொடுத்திருக்கக்கூடிய சதகாக்கள் என்று ஏராளமாக இருக்கிறது. அதுவெல்லாம் போக மரணத்திற்குரிய நேரத்தில் மாத்திரம் இது இருந்திருக்கிறது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாத்திரிய பார்வைகளை நாங்கள் சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருந்தால் முதலாவது அல்லாஹ் எங்களுக்கு தருகிறார் என்ற நோக்கத்துல நாங்கள் ஆகரத்துக்காக சம்பாதிக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், ஆகரத்துக்கு நீங்க சம்பாதிக்கிற அதே நேரம் ஓனா தனித்த நசீபக்க வினம் துன்யா, உலகத்துல உங்களை பங்களிக்கு மனதிட வேண்டாம். உங்களுக்கு சில வாழ்க்கை இருக்கிறது, உங்களோட பொறுப்புல இருக்கக்கூடிய சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்காக நீங்க கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்கள். சுத்தமா உலகத்தை நீங்க புறக்கணித்து எடுக்க வேண்டும் என்று சொன்னதை நீங்க அதையும் கவனித்துக் கொள்ளுங்கள். மூணாவதாக சொல்லப்பட்டது, அல்லாஹ் உனக்கு உபகாரம் செய்திருப்பதை போல நீயும் மற்ற மக்களுக்கு உபகாரம் செய். எப்படி அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறானோ அதை மற்றவர்களுக்கு கொடுங்கள். அல்லாஹ்வுடைய சட்டங்களை தேடி நடங்கள். நாலாவதாக சொன்னால், பூமியில நீங்க குழப்பம் எழுதிக்க வேண்டாம். இந்த பொருளாதார வசதியை வச்சு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருங்கள். நீங்க குழப்பம் செய்யக்கூடியவர்களாக ஆகிவிட வேண்டாம் என்றும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கான பொருளாதார வழிகாட்டல்களை இந்த ஒரே ஒரு ஆயத்து வழியாக சொல்லி தந்திருக்கிறார். அதன் அடிப்படையில் உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆச்சரியமாக